7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். தென்கொரியாவிற்கான அமெரிக்க தூதர் மார்க் லிப்பர்ட் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு அமெரிக்கா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சியோல் நகரில் தென்கொரியாவிற்கான அமெரிக்க தூதர் மார்க் லிபர்ட் காலை உணவின் போது அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அப்போது கொரிய போராளி ஒருவர் அமெரிக்க தூதரை தான் வைத்திருந்த கத்தியை கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் லிபர்ட்டின் முகம் மற்றும் இடது கையில் காயம் ஏற்பட்டது. அமெரிக்க தூதரை தாக்குவதற்கு முன்னதாக அந்த மர்ம நபர் தென்கொரியா மற்றும் வடகொரியா மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று கத்தியதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த அமெரிக்க தூதர் மார்க் லிபர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபடுவதற்கும் போராளி எதிர்ப்பு தெரிவித்த மர்ம நபரை போலீசார் கைது செய்து கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க் லிபர் தாக்கப்பட்டுள்ளதற்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. தென்கொரியாவின் கடல் பகுதியில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டுப்போர் பயிற்சியை தொடங்கின. இது தனது நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கான நடவடிக்கை என்று கருதிய வடகொரியா இந்த போர் பயிற்சி தொடங்கும் முன்பாகவே தென்கொரியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.